சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியை பாமக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் அடித்து உதைத்துள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம். அதுல யாரு கைய வச்சாலும் கைய வெட்டுவோம். என்ன நினைச்ச? ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள தர்மாபுரி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வன், குருப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் இளமதி, இவர்கள் இருவரும் அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். அப்போது இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர். ஆனால் இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எதிர்ப்புக்கு பயந்துள்ளனர். இளமதியை காதலித்த செல்வன் திராவிடர் விடுதலைக் கழகத்தில் உறுப்பினர் என்பதால் அந்த அமைப்பின் தலைமை குழு உறுப்பினரான ஈஸ்வரனை அணுகி திருமணம் நடத்தி வைக்க ஆதரவு கேட்டுள்ளார். ஈஸ்வரனும் இதை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து வைக்க இசைவு தெரிவித்துள்ளார். இதன்படி சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள காவலாண்டியூர் பெரியார் படிவகத்தில் மார்ச் 9 காலை 11 அளவில் சுயமரியாதை திருமணம் நிகழ்ந்துள்ளது. திருமணம் முடிந்ததும் காலாண்டியூர் பகுதியில் உள்ள ஈஸ்வரன் வீட்டில் காதல் தம்பதி செல்வனும் இளமதியும் மாலை 5 வரை இருந்துள்ளனர். பிறகு செல்வனின் நண்பரான சரவண பரத் என்பவரை சந்திப்பதற்காக அங்கிருந்து இளமதியும் செல்வனும் கிளம்பிவிட்டார்கள். இந்நிலையில் இரவு 8:30 அளவில் 4 கார்கள், ஒரு பொலேரோ கார், ஒரு இண்டிகா கார் மற்றும் 10 இருசக்கர வாகனங்களில் வந்த சுமார் 40 கும்பல் காதல் ஜோடியை தேடி காலாண்டியூர் சென்றுள்ளது. அங்கு காதல் ஜோடிகள் இல்லாத நிலையில் திராவிடர் விடுதலைக் கழக ஈஸ்வரனை தாக்கி அவரை வலு கட்டாயமாக காரில் ஏற்றிச் சென்றுள்ளனர். பவானியைச் சேர்ந்த இளமதி செல்வன் என்ற வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் காதல் திருமணம் செய்வதற்காக காவலாண்டியூர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். அவர் இருவருக்கும் நேற்று ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இதை அறிந்த கருங்கலூரைச் சேர்ந்த வீரப்பன் என்பவர் தலைமையிலே 4 ஆம்னியிலையும் 1 புலிரோக காரிலையும் 50 வந்து என்னை வீட்டில் வந்து அடித்து என்னை வலுக்கட்டாயமாக ஏற்றி கொண்டு அவர் கருங்கலூருக்கு கொண்டு வந்து என்னை அடித்தார்கள், கடுமையாக தாக்கினார்கள். இதை காவல் நிலையத்தை தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து காவல் அதிகாரிகள் என்னை மீட்டு வந்து காவல் நிலையத்தில் தற்போது புகார் கொடுத்தோம். காரில் செல்லும் போது காதல் தம்பதியான செல்வனும் இளமதியும் எங்கே என கேட்டு ஈஸ்வரனை கடுமையாக தாக்கியுள்ளனர். அவரது செல்போனும் பறிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இளமதியும் செல்வனும் நண்பர் சரவண பரத்துடன் உக்கம்பருத்திக்காடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு கும்பல் அவர்களை வழி மறித்துள்ளது. அங்கு காதல் ஜோடியை கடுமையாக தாக்கிய கும்பல் இளமதியை ஒரு காரிலும் செல்வனை வேறொரு காரிலும் ஏற்றிக்கொண்டு சரவணபரத்தை அடித்து உதைத்து அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளது. நாங்கள் 3 பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பண்ணிட்டோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களை கார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு 40 பார்த்தீங்கன்னா டூ வீலரில் அதுக்கப்புறம் ஆம்னி வண்டியில் கூட்டிகிட்டு எங்களை வந்து எங்களை அடித்து இழுத்து பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி வண்டியில் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. என்னையும் பார்த்தீங்கன்னா ஆம்னி வண்டியில் ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டாங்க எங்கள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வேணும், என்னோடய மனைவி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வேணுங்க. ஈஸ்வரன் கடத்தப்பட்ட தகவல் அறிந்த திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் உடனடியாக கொளத்தூர் காவல் நிலையம் சென்று புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து காவலாண்டியூர் விரைந்த போலீசார் ஈஸ்வரன் வீட்டருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கார்களில் பாமக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கொளத்தூர் செக் போஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நள்ளிரவு 12 அளவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொடி கட்டப்பட்ட ஆம்னி காரை போலீசார் நிறுத்தி விசாரித்த போது அதில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்ட இளமதியின் தந்தை ஜெகநாதன் மற்றும் கொங்குநாடு மக்கள் கட்சியின் பவானி ஒன்றிய செயலாளர் உள்ளிட்டவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இளமதியும் செல்வனும் வெவ்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால்
கலப்பு திருமணத்தை ஏற்க முடியாமல் அவர்களை பிரிப்பதற்காக கடத்தியதும் தெரிய வந்தது. பிடிபட்டவர்கள் அளித்த தகவலின் பெயரில் ஈஸ்வரன் மற்றும் செல்வன் ஆகியோரை கொளத்தூர் அடுத்துள்ள கருங்கல்லூர் அரசு பள்ளி வளாகத்தில் ஒளித்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் ஈஸ்வரன், செல்வன் ஆகியோரை மீட்டதுடன் கடத்தல் பேர் வழிகளை இழுத்துச் சென்று காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். அதே சமயம் கட்ட பஞ்சாயத்து பேர் வழிகளைப் போல் காதல் தம்பதியை பிரித்து பெண்ணை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட இளமதிக்கு வேறு சாதி இளைஞருடன் திருமணம் ஆகிவிட்டதால் சாதி கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக குடும்பத்தினர் அவரை என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடும் என செல்வம் தரப்பு அஞ்சுகிறது. இதனால் தாக்குதலில் ஈடுபட்ட பாமக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தி திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் கொளத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இளமத்தியின் தந்தை ஜெகநாதன் பாமகவை சார்ந்தவர் என்பதால் பாமக பிரமுகர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதும் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் நடராஜ்.